ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கார். நம்ம வீட்டில் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம முதல்ல வாங்குகிற செடியே மணி பிளான்ட்ஸில் தான் இருக்கும். அதில் எந்த தப்புமே இல்லை, ஏன்னா மணி பிளான்ட்ஸ் தான் வந்து ஈஸியாக வளர்கிற பிளான்ட்ஸு. நம்ம வீட்டில் நம்ம எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இந்த மணி பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் இதோட பேர் வந்து போத்தோஸ். போத்தோஸ் வெரைட்டி தான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே. இதை வந்து வீட்டில் நம்ம எப்படி வந்து ஈஸியாக வளர்க்கலாம், இல்லை நம்ம பேசிக்காக இதுக்கு என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா போத்தோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம வீட்டில் நார்மலாகவே வளர்க்குற வெரைட்டி என்னென்னு பார்த்தோன்னா கோல்டன் மணி பிளான்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் நியான் மணி பிளான்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நியான் கலரில் ப்ளெயினாக இருக்கும், அந்த க்ரீன் கலர் நியான் க்ரீனில் இருக்கும், பட் லீஃப்ஸ் வந்து ப்ளெயினாக இருக்கும். இது இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த நியான் மணி பிளான்ட்ஸு. இதில் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுற பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரு அப்படியே டோட்டலாக சொல்லணும்னா அப்படியே ஒரு ஸ்டாண்டில் வந்து நான் எல்லா போத்தோஸுமே மிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தனித்தனி பாட்டில் தான் இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரே டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது என்னாச்சுன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ ஏதோ ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குது. இப்போ இந்த பாட்டில் இருக்க செடி அடுத்த பாட்டிலையுமே படர்ந்து அப்படி பின்னி வளர்ந்துருக்கு. அதனால தான் வந்து எனக்கு இப்படி மொத்தமாக இருக்குது. இதுவுமே வளர்க்குறதுல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு வழி தான். நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றும் நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்க்குறத விட நம்ம மொத்தமாக போத்தோஸ் வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சோம்னா அது இன்னும் நல்லாவே வளரும். எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கு. இதோட வேரே வந்து இன்னொரு பாட்லேயுமே போய் விழுந்து வளர்ந்துருக்கு. அதனால் இதை எடுக்க முடியல, பாட்டை எடுக்க வெளியே எடுக்க முடியல. நான் இப்படியே உங்களை காட்டேன். இது பார்த்திங்களா, இது வந்து நியான் மணி பிளான்ட், நியான் போத்தோர்னு சொல்லக்கூடியது. நல்லா இந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியான் கலரில் ப்ளெயினாக இருக்கும். இது வந்து நியான் போத்தோஸ். போத்தோஸ் மட்டும் இல்லை, போத்தோஸ் வளர்க்குற மாதிரியே நம்ம வந்து ஃபிலோடென்ட்ரானுமே வளர்க்கலாம். ஃபிலோடென்ட்ரானில் பிரேசில் ஃபிலோடென்ட்ரான் இது. இந்த பிரேசில் ஃபிலோடென்ட்ரான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணி பிளான்ட் லுக்லேயே தான் இருக்கும். நல்ல ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். அதோடய லீஃபு க்ரீனும் எல்லோ அந்த ஷேடில் இருக்கும், க்ரீன் அண்ட் எல்லோ ஷேடில் இருக்கும். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஈஸியாக வளரும். இது எல்லாமே போர்த்துகீஸ் வெரைட்டியும் சரி, இந்த ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டியும் சரி, இது வந்து பிரேசில் ஃபிலோடென்ட்ரான் அப்புறம் போர்த்துகீஸ் வெரைட்டிஸ், இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ். அதனால் நம்ம வச்சோம்னாலே இது நல்லா கடகடன் வளர்ந்துடும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டீப்பாயில் வந்து வச்சுருக்கேன். இது சூப்பராக வந்து அப்படியே வளர்ந்து கீழெல்லாம் படர்ந்து போயிருக்கு. மணி பிளான்ட்ஸ் வந்து நம்ம இப்படி தான் வளர்க்கணும்னு இல்லை, நம்ம வந்து இப்படி வளர்க்குறத விட மணி பிளான்ட்ஸோட நேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேங்கிங்கில் வைக்கிறோம் அப்படின்னும் போது அது கீழ் நோக்கி வளரும் போது அதோட கீழே இருக்க ஸ்டார்டிங் லீஃப்லாம் வந்து சின்னதாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹேங்கிங் இது டேபிள் மேலே இருக்கனால கீழ் நோக்கி வளருது. இப்போ இதோட லீஃப்லாம் பார்த்திங்கன்னா இந்த லீஃப்ஸை விட சின்னதாக வளருது, சின்னதாக வளர்ந்து கொஞ்சம் பெருசாகும். இதுதான் இதோட நேச்சரு. இதே மணி பிளான்ட்ஸில் வந்து நம்ம மேல் நோக்கி வளர்த்தோம்னா, அதாவது பாட்டில் வந்து மாஸ்டிக் வச்சோ இல்லைனா ஒரு மரத்தை சுற்றிலாம் வளர்ப்பாங்க இல்லையா, இல்லைன்னா நம்ம செவத்துலேயே வந்து கிளைம் பண்ணி வளர்கிற மாதிரி கூட நம்ம வைக்கலாம். அப்படிலாம் வளர்த்தோம்னா அந்த மணி பிளான்ஸோட லீவ்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கும். ஸ்டார்டிங் லீஃபே வந்து நல்லா பெருசாக வளரும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் லீஃப் வந்து நல்லா ப்ராடாக வளரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மணி பிளான்ட்ஸில் வந்து மேல் நோக்கி வளர்கிற மாதிரி வளர்த்துங்க. அதாவது மாஸ்டிக் வச்சு இல்லைன்னா செவத்துலேயே வந்து நம்ம வந்து ஹேங்கிங் ஹூக் வச்சு நம்ம வளர்த்தோம்னா அதோடய லீஃப்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளரும். ரூட்ஸ் வந்து என்ன ஆகும்னா செவத்தை பிடிச்சிக்கும். அது வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் செவத்தில் வளர்த்திங்கன்னா அது நல்லா செவத்தை ஹோல்ட் பண்ணி வளரும். ஒரு மரத்துலேயோ இந்த தென்னை மரத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க, நல்லா மணி பிளான்ட்ஸ் வளர்ந்துருக்கும், லீஃப்லாம் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். அதோட சீக்ரெட் பார்த்திங்கன்னா இது தான், எப்போவுமே மணி பிளான்ட்ஸ் வந்து மேல் நோக்கி வளரும் போது அதோட லீஃப்ஸ் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். இல்லை நமக்கு அப்படி வளர்த்த முடியல, நம்ம ஹேங்கிங் பாட்டில் தான் வளர்த்துறோனாலும் இதை வந்து கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம பாட் சைஸ்லேயே அப்படியே வந்து புஷியாக இருக்கும். நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னாலும் புஷியாக இருக்கும். இல்லை எனக்கு கீழ் நோக்கி வளர்ந்தாலும் பரவாயில்ல, லீஃப் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழ் நோக்கி நிறையா வளரணும்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே அழகாக கீழ் நோக்கி வளர்ந்துருக்கும். நல்லா படர்ந்து நம்ம கொஞ்சமாக ப்ரூன் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா அடர்த்தியாக கீழ் நோக்கி வளர்ந்து படர்ந்து இருக்கும். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட்ஸ் வந்து இப்போ வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரிலாம் கூட வளர்க்குறாங்க. ஒரு மாடல் வந்து நம்ம செட் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை சுற்றி மணி பிளான்ட்ஸ் வளர்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணி விடுறாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மணி பிளான்ட்ஸ் வந்து எப்படி வச்சாலும் அது வளரும்ன்றனால நமக்கு அதில் வந்து ப்ராப்ளமும் இல்லை. அது நம்ம ஈஸியாக வந்து நம்ம இஷ்டப்படி அதை நம்ம வளர்த்துக்கலாம். மணி பிளான்ட்ஸில் சம் பேசிக் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அதோடய ட்ரை லீவ்ஸ் வந்ததுனால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா செடி பார்க்குறதுக்கும் நல்ல லுக் வைஸ்மே அதனால் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடய எனர்ஜியுமே வந்து அது அந்த வேஸ்ட் லீஃப்க்கு கொடுத்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் நியூ லீஃப்க்கு வந்து கொடுக்கும். மணி பிளான்ஸ்க்கு வந்து ஃபர்டிலைசர்னு பார்த்தோம்னா நம்ம மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மந்த்ஸோ கொடுத்தாலே கூட போதும். ஏன்னா ஃபர்டிலைசர்ஸ் நிறைய இது தேவைப்படாது. நார்மலாக நீங்கள் கம்போஸ்ட் கொடுக்கலாம், இல்லைனா சீவீட் கொடுக்கலாம். சீவீட் சொல்யூஷன் வந்து இப்போ ரொம்ப காமனாக இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்டோர் பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு என்ன நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அதே ஃபர்டிலைசர்ஸை வந்து நீங்கள் மணி பிளான்ஸ்க்கும் கொடுக்கலாம். கொஞ்சமாகவே கொடுத்தாலே போதும். இதோக்க ரேஷியோஸ் வந்து கம்மியாக கொடுத்தாலே போதும், மணி பிளான்ஸோட குரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற என்ஜாய் மணி பிளான்ட் காட்டுறேன். அதை பாருங்கள், ஹேங்கிங் பாட்லேயும் இருக்குது, மாஸ்டிக் வச்சும் வச்சுருக்கேன். நான் அதை வந்து ட்ரிம் பண்ணலாம் இல்லை, அது பாட்டுக்கு அதை நேச்சரில் வளர்கிற மாதிரி விட்டுட்டேன். அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா கோல்டன் மணி பிளான்ட்டு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செடி வந்து எனக்கு மேல் நோக்கி வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். அதனால் இதோட க்ரோத்தில் லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்குது. இது ஆக்சுவலாக இந்த செவத்துலேருந்து ஏறிச்சு, இப்போ வெயில் கொஞ்சம் அந்த செவத்தில் படுறனால அங்கேருந்து விழுந்துடுச்சு கீழே. ஸோ வந்து நான் இந்த ஹூக்கில் வந்து டை பண்ணியிருக்கேன். இப்போ இது மேல் நோக்கி வளர்கிறனால ஒவ்வொரு ஒரு லீஃப்மே இந்த ஸ்டார்டிங் லீஃபே பாருங்கள் நல்லா ப்ராடாக வளர்ந்துருக்கு. இதே மணி பிளான்ட்டை உங்களுக்கு வந்து கீழ் நோக்கி வளர்கிறதையும் காட்டுற பாருங்கள். இது ரெண்டுமே இது மதர் பிளான்ட் வந்து ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து கீழ் நோக்கி வளர்றது. இந்த டேபிளில் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அதோட ஒரு கிளையோட இலை தான் இது. இதில் பார்த்திங்கன்னா லீஃப் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா, இது எவ்வளோ ப்ராடாக இருக்குது, இது எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த லீஃப் எந்த மாதிரி வளரணும்னு ஆசைப்பட்றோமோ இந்த மணி பிளான்ட்ஸில் வந்து நம்ம அந்த டைப்பில் வச்சோம்னா இது மேல் நோக்கி வளர்ந்ததுன்னா நல்லா லீஃப் ப்ராடாக வரும். இல்லைனா கீழ் நோக்கி நம்ம ஹேங்கிங் பாட்டில் வச்சோம்னா லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்ஜாய் மணி பிளான்ட்டை. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்திங்களா, மெயின்டெனன்ஸில் இந்த மாதிரி ட்ரை லீவ்ஸ்லாம் வந்ததுனால் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடும். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா இதுக்கு எனர்ஜி நிறைய கிடச்சி இன்னொரு செடி நல்லாவே வளரும். இது வந்து ஹேங்கிங் பாட்டில் இருக்குது, நல்ல புஷியாக இருக்குது. இதோட ஹேங்கிங்குமே பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக வந்து ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் வரைக்கும் கீழே போகுது. இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு மாஸ்டிக்கில் வச்சுருக்கேன், அதே என்ஜாய் மணி பிளான் தான். இதோட லீஃப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது நான் மேலே வளர வச்சாலும் அது என்ன பண்ணுது, மேலே வந்துட்டு திருப்பி கீழே இறங்கிடுது. ஸோ இதுவுமே வந்து கீழே பார்த்து தான் வளர்ந்துருக்கு. அதனால் நான் விட்டுட்டேன், நான் அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலை. சரி எப்படி வளர்றதோ அப்படியே வளரட்டும்னு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா மாஸ்டிக்கை சுற்றிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு கீழ் பக்கமாக வளருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 7 ஃபீட்டுக்கு வளர்ந்துருக்கும் நல்லா, அது மாஸ்டிக் எல்லாத்தையும் சுற்றுறதோடு சேர்த்து. ஸோ மணி பிளான்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் வளர்க்கலாம், அது அவ்வளோ ஈஸியான ஒரு பிளான்ட்ஸ் தான். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரே டேபிளில் வச்சுருக்கேன் இல்லையா, அதோடய ஓவர் வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மணி பிளான்ட்டு. இது தான் மட்டும்தான் ஒரு வந்து ஒரு பெரிய பாட்டில் இருக்குது, மீது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு 7 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. பட் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று வளர்ந்துருக்கனால இதோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நியான் மணி பிளான்ட்டு. இதுலேயே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபிலோடென்ட்ரான், மெக்கான் ஃபிலோடென்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெரைட்டி. இதோட லீஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் அண்ட் காப்பர் கலரில் இருக்கும், ஒரு காப்பர் ஃபினிஷ் இருக்கும், அதில் ஷைனிங்காக இருக்கும் நல்லா. இது ஒரு ஃபிலோடென்ட்ரான் வெரைட்டி. இதுவுமே வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் தான். நீங்கள் மணி பிளான்ட்ஸ் வளர்க்கணுன்றதுக்கு ஆசைப்படுற மாதிரி இதையும் நீங்கள் வளர்க்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா சாட்டன் மணி பிளான்ட்டு, சாட்டன் போத்தோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இதோட லீஃப்மே நல்லாயிருக்கும். இந்த லீஃப்லாம் பாருங்கள் நல்லா ப்ராடாக இருக்குது, இது இன்னும் கூட ப்ராடாக வரும். இந்த பிளான்ட்லாம் வந்து நம்ம இன்டோரில் வைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம பார்க்குறதுக்கே வந்து லுக் வைஸில் சூப்பராக இருக்கும். இதுலேயே ஃபிலோடென்ட்ரான்லேயே இன்னொன்று காமிச்சேன் இல்லையா, பிரேசில் ஃபிலோடென்ட்ரான், அது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும், அதோடய லீவ்ஸ்லாம் வந்து
இப்போ இதில் வந்து சன்லைட் இது கொஞ்சம் கம்மியாக படுறதுனால வந்து இந்த எல்லோ கலர் வரலை, கம்மியாக வந்திருக்கு. கொஞ்சம் சன்லைட் அதிகமாக பட்டதுதான் இந்த மாதிரி எல்லோ கலர்ஸ் நல்லா வரும். இது பார்க்குறதுக்கு கோல்டன் மணி பிளான்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். இது வந்து கோல்டன் மணி பிளான்ட்டு, இது வந்து ஃபிலோடென்ட்ரான். ஃபிலோடென்ட்ரானுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் தான். அதனால் மணி பிளான்ஸ் வளர்க்குற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஃபிலோடென்ட்ரான்ஸுமே வளர்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், பேட்டர்னால் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த மணி பிளான்ஸ்க்கு வந்து நான் எப்படி தண்ணி விடுவேன்றதை காட்டுறேன். இதெல்லாமே வந்து ஒரு டீப்பாயில் வச்சுருக்கிறதுனால இது வளர்ந்து இந்த கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்து ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அந்த ஓவர் க்ரோத்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாட்டில் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில்லையோ தண்ணி வச்சு அதில் கூட நம்ம வந்து அதை பிளான் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் தண்ணி எப்படி விடுவேன்னா, ஒரு பாட்டில் பார்த்து விட மாட்டேன், நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் தண்ணி விடுவேன். இதுக்கு வந்து அப்படியே இப்படி எல்லா லீஃப் மேலேயும் படுற மாதிரி இப்படி தண்ணி விடுவேன். பாட்டில் மட்டும் இல்லாமல் இதோட ஒவ்வொரு ஒரு பிரான்ச்லேயுமே ஒரு ஒரு இதுலேயும் லீஃப்லேயும் தண்ணி படுற மாதிரி விடுவேன். ஏன்னா இதோடய கிளைகள் எல்லாமே நமக்கு ரூட்ஸ் இருக்கும், அதனால் நம்ம அப்படி ஃபுல்லாகவே தண்ணி விடுறனால அந்த வேர்களுக்குமே வந்து தண்ணி கிடச்சி நல்லா செடி ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் இருக்கும். இதுதான் வந்து மணி பிளான்ஸ் வளர்க்குறதோட பேசிக் மெத்தட்ஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.